வணக்கம் நண்பா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்திருதல் வேண்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு இதை பற்றினாட முழுமையான செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேர இதுதான் நீங்கள் பண்ணணும் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இதோடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் இந்து நாடார்களால் பாத்தியப்பட்டது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பெற்ற தன்னாட்சி கல்லூரி இது தேசிய தர மதிப்பீட்டுக்குரிய மதிப்பீட்டின் ஏ மூன்றாவது சுற்று அந்தஸ்தை பெற்றது இது பெண்களுக்குண்டான கல்லூரி ஆனால் பெண்களை மட்டும்தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா எங்கள் கல்லூரியில் கீழ்காணும் விவரப்படி அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் இல்லா அலுவலர்களுக்கான நிரந்தர பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரிடம் வந்து விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன இந்த குடிநீர் கொணர்பவர் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் யாரோன்னாலும் இருக்கலாம் இதில் பொது சுற்றுக்கு ஒரு ஆளும் தாழ்த்த வகுப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு ஆளும் விதவைகைகள் அந்த மாதிரி கேட்டகரி இருந்தால் அதில் ஒரு ஆளும் எடுக்கிறாங்க மொத்தம் இரண்டு பேர் பவர் பொது சுற்றில் ஒன்று இந்த கேட்டகரியில் ஒன்று அதே மாதிரி தோட்டக்காரர் இதில் ஒன்று அதில் ஒன்று மொத்தம் இரண்டு நபர்கள் காவலர் அதில் ஒன்று இதில் ஒன்று மொத்தம் இரண்டு நபர்கள் துப்புரவாளர் பொதுச்செட்டில் ஒன்று தாழ்த்தப்பட்ட வகுப்பில் ஒன்று மொத்தம் இரண்டு நபர்கள் எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதின்னு அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அரசு விதிகளின் படி ஐம்பத்தெட்டு வயதுக்குள்ளாமல் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பணும்னு சொல்கிறாங்க விண்ணப்பத்துடன் கீழ்க்காணும் ஆவணங்களின் நகல்களை இணைத்து செயலர் வீவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடம் மற்றும் இடங்களுக்கு விண்ணப்பிக்கும்போது போது தனித்தனி விண்ணப்பங்கள் அனுப்பலாம் நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை ஏதாச்சு விண்ணப்பிக்கிறீங்கன்னா தனித்தனியான விண்ணப்பங்களை இணைத்து போஸ்டலில் அனுப்புங்க ஸோ விண்ணப்பிக்கும் பணியிடம் மற்றும் இனங்களை நல்லா கிளியராக தெரிவிக்க வேண்டும் ஸோ இதில் வந்து படிப்பிற்கான சான்றிதழ் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் த கல்வித் தகுதியுடன் புதுப்பிக்கப்பட்ட அடையாள அட்டை சாதி சான்றிதழ் சுயவிட அஞ்சலட்டை இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு அனுப்பணும்னு சொல்கிறாங்க மாவட்ட வருவாய் கோச்சர் வந்து ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ் இருந்தால் அதையும் வைக்கலான்றாங்க ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் இதை சந்தேகங்களில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே தேங்க் யூ